வாழ்க்கையில் மன உளைச்சல் அல்லது மன அழுத்தம் இது வர்றதுக்கு காரணங்கள் உண்டு. ஒருவேளை நம்பினவர்கள் மிக மோசமான விதத்தில் நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுது, இல்லாவிட்டால் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய நஷ்டம் உறவுகளிலோ பொருளாதார ரீதியிலோ உண்டாகும் பொழுது, இல்லாவிட்டால் ஒரு கேள்வி சில சூழ்நிலை நிமித்தம் எல்லாருமே நல்லா இருக்காங்க என்னை சுற்றிலும், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம் பாருங்க. இது அத்தனையும் சேர்ந்து வரும்போது மனுஷனுக்கு வேதனை உண்டாகிறது. அதுதான் யோசேப்பின் வாழ்க்கை. குடும்பத்தில் 11வது மகனாக அவன் பிறக்கிறான். அவங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. ஆனால் அவன் சகோதரர்கள் அவனை மிகவும் வெறுத்து சொந்த சகோதரர்கள் அடிமையாக அவனை விற்கிறார்கள். தான் குடும்பத்தை இழக்கிறான். அவன் போன ஊர்லையும் உண்மையாக வேலை செய்த இடத்துல அவனை பொய் குற்றம் சாட்டி சிறையில் தள்ளுறாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ அடி அடிக்கப்பட்டிருப்பான். இவ்வளோ வேதனை வரும்போதும் அவன் வாழ்க்கையில் கடவுள் இதெல்லாம் தாண்டி அவனை உயர்த்துகிறார். சிறையிலிருந்து எடுத்து அவனை பார்வோனுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்துறாரு. அவனுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க, மனாசே எப்ராயிம். மனாசே என்றால் என் தகப்பன் வீட்டில் நான் பார்த்த வேதனையை கர்த்தர் மறக்க பண்ணினார். எப்ராயிம் என்றால் என்னை கனிதரும்படியாய் பழுகி பெருக பண்ணினான்னு பேர் வைக்கிறார். அர்த்தமுள்ள பெயர்கள். அவர் வாழ்க்கையை தான் அந்த பெயராக பிள்ளைகளுக்கு வைக்கிறார். அப்போ யோசேப் கிட்ட நம்ம கற்றுக்கிற காரியம், இவ்வளோ சம்பவங்கள் நடந்தாலும் அந்த கசப்பானவைகளையே பிடித்து கொண்டிருக்காமல் லெட் கோ பண்ணுறார், அதை விட்டு விடுறார். கடந்ததை நாம் மறக்க வேண்டும். நடந்துருச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது, எப்படி ஆயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ணுறது, அதையே நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறதுனால மாறப்போகிறது கிடையாது. கடந்ததை ஆண்டுடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே என் வேதனைகளை உங்களுக்கு கொடுக்குறேன், என்னை ஏமாற்றினவர்களை உடைய கரத்தில் கொடுக்குறேன், என் ஏமாற்றங்களை உடைய கரத்தில் கொடுக்குறேன், லெட் கோ பண்ணி பாருங்க. அந்த மனாசே என்றால் கடந்ததை விட்டு விடுகிறான். அப்பொழுது கர்த்தர் புதிய வாழ்க்கையை, கனிதரும் வாழ்க்கையை தருகிறார். ஏசாயா 43 ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், வனாந்திரத்தில் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு முடிவெடுங்க, நடந்ததையே நினைச்சு கண்ணீர் விடுறதை நிறுத்திட்டு, ஆண்டவரே கடந்ததை உம்மிடத்தில் கொடுக்கிறேன், புதியன செய்யும்னு ஒப்பு கொடுங்க, மன உளைச்சலிருந்து விடுதலையாவீர்கள். செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, கடந்ததை மறக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நீர் செய்கிற புதிய காரியங்களை பார்க்க உதவி செய்யுங்க. மனதில் இருக்கிற காயங்களிலிருந்து சுகப்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிற சந்தோஷத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்று யோசேப்பை போல ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.